அஸ்ஸலாமு அலைக்கும் மேர்வான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுலங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணி. ஸோ இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பண்டல் வந்துருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கம்மியான கலர்ஸ் தான் வந்துச்சு, பட் நிறையவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 சாரி கிட்ட வந்திருக்குன்னு சொல்லாமே. ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கிற கலர்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திகிரன் தான், ஓகேங்களா? ஸோ எல்லாமே மோத்திகிரன் சாரீஸ் தான். கலர்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. அதனால் ஒயிட் கலர் என்ன அப்படியே அடிக்கிடலாம். ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம என்ன அப்டேட் பண்ணோமோ என்ன ப்ரைஸோ அதே தான், ஓகேங்களா? ப்ரைஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மோத்திகிரனை பொறுத்த வரைக்கும் அதே தான், மாற போகிறதும் கிடையாது. ஸோ ஒன்றே ஒன்று அப்படி பார்க்கலாம். கலர்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, ஒரு சில இதில் 5 பீஸு 6 பீஸு. ஸோ இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஒரு 2 கலர் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கு. ஸோ எல்லாமே மோத்திகிரன் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே நியூவாக தான் எடுத்திருக்கேன், ஓல்டு எதுவுமே எடுக்கல. ஸோ அதே மாதிரி இனி வரப்போகிற எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் தான் இருக்கும், எதுவுமே ஓல்டு இருக்காது. ஸோ ஓல்டு எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ மாடல் தான் வரும் பாருங்களா, சூப்பராக இருக்கா? பாருங்க எல்லோ கலர் போட்டிங் சரியாக இருக்கும். சொல்லலாம் பாருங்க, இது சூப்பராக இருக்கும் கலரு. அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் டல்லான கலராக தெரியலாம். ஏன் அப்படின்னா நம்ம தான் அதை ஆக்சுவலாக வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் டல்லான கலராக மாற்றுவோம். ஏன் அப்படின்னா ரீசன் ஒன்றே ஒன்று தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வாங்கியிருப்பீங்க, வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா கலர் வந்து ஒரு சில மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கிறத ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதாவது மற்ற இடங்களில். ஸோ மற்ற இடங்களில் வர்ற அதே ப்ராப்ளம் வந்து நம்ம சைடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணி அதோடைய கலர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வரும்போது அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு விற்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கலர் எல்லாம் கம்மி பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்கள் கைக்கு வரும்போது அது இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். மற்றபடி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், அதாவது பார்த்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, அப்படி அதாவது ஒரு கன்ஃபியூஸில் இருப்பீங்கல்ல. கலர் ஓகே பார்த்த உடனே உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது புரிஞ்சிடும், இல்லை நீங்கள் இதில் பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ஆனால் வந்து குவாலிட்டி அப்படி கிடையாதுல்ல. ஸோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் இப்படி தொட்டி பார்த்து தான் நீங்கள் சொல்ல முடியும். ஒரு சில பேர் வந்து இப்படி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த அனுபவத்தில் இருப்பாங்க, அதனால் வந்து பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சில பேரால் அது தொட்டு பார்த்து தான் ஃபீல் பண்ண முடியும். தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறது தான் என்றைக்குமே பெட்டராக இருக்கும். பட் இருந்தால் எங்களுடைய கடமை நாங்கள் சொல்லணும்ல இது எப்படி குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மரமரம்லாம் இருக்காது, ஆனால் சாஃப்டாக நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்களேன் புது வரவு நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நேரில் பார்க்கவே நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக வீடியோவில் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இது வந்து யூனிஃபார்ம், எத்தனை பீஸ் வேணாலும் எடுக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான், ஏகப்பட்ட பீசஸ் இருக்குது, வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே கூட யூனிஃபார்ம் தான், இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து யூனிஃபார்ம் தான். இது பாருங்களேன் அழகாக இருக்குல்ல பார்க்க. மொத்தம் 4 கலருங்க அதில், ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-6 பீஸ் கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றத டக்கு டக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நல்லா அழகாக இருக்கும் கலர். சூப்பராக இருக்குல்ல. ஸோ நல்லா கலருங்க, எல்லாமே வந்து சூஸ்டாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் நான் ஆர்டர் போட்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 கலர் ஆர்டர் போட்டேன், ஆனால் வந்தது வெறும்
ஏழு கலரோ எட்டு கலரோ தான் வந்துருந்துச்சு. அது யூஸ்ஃபுல்லாக அவ்வளோ தான். நம்ம 20 கலர் போடுவோம், வர்றது 10 கலர் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படி தான் ஆர்டர் போடும்போது நிறைய அந்த மாதிரியான சிக்கல்லாம் நடக்க தான் செய்யும். ஒரு சில நேரம் நம்ம சொல்லியே கேட்போம், எனக்கு இந்த கலர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு. அது ஒரு சில நேரம் வரும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைமு, பெருநாள் வேறு வரப்போதா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அதனாலே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற கலர் வந்து மோஸ்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. இப்படி தான் வரும். நல்ல வேலை நான் ஆர்டர் போட்ட கலர்லேருந்தே வந்துச்சு. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருக்கவே மாட்டோம், அதெல்லாம் போட்டு விடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். என்ன பண்ணுறது, இதெல்லாம் பாருங்க புதுசு. இதெல்லாம் இதெல்லாம் யூனிஃபார்ம். இதெல்லாம் இப்போ வந்த நியூ மாடல். ஓகே, கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க நேவி ப்ளூ கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.